நின்ற தமிழே, நிலைத்த தொல் காப்பியமே, குன்றினிலே பூத்துக்குளவும் நறுமணமே, தென்றலின் பூங்காற்றே, தெளிந்த முத்தமிழே, மன்னரின் சீரை மறைக்காமல் சொல்லுகின்ற பாட்டுத் தொகை நூலே, பண்பார்ந்த கீழ்கணக்கே, கூட்டை பிழித்தீந்த கம்பன் கவி தேனே, காலங்கடந்து வென்ற கல்வெட்டு நற்றமிழே, ஞானம் இருந்து நலமுறைக்கும் செப்பேடே, கற்பின் ஓளி சிலம்பே, கன்னிமணி மேகலையே, சொற்சரி வாய் வளர்ந்த சிந்தாமணி விளக்கே, செவ்விட நீர் தூதுராவே, செங்களத்தில் வீழ்ந்த உவர்வெண்ணி பாடும் உயர்வரணி காப்பியமே, பிள்ளை தமிழே, பிழையில்லா வாசகமே, கள்ளர்களும் பாட கை கொடுத்த வண்டமிழே, ஆய்ந்த அருங்குரலால் ஆட்சி செய்யும் செந்தமிழே, எங்கள் குலக்கொடியே, ஏற்பாண்டியன் பரிசே, குங்கும செல்வினி குற்றமில்லாது உரைக்க வந்தரங்கில் என்னை நீ வாழ்த்து, என்னாய் எழுத்தாய் இலங்கு தமிழ் மகளை என்றென்னி துதித்தேனே, இங்கு மூன்றெழுத்திலே தோன்றி மூன்றெழுத்திலே தவழ்ந்து மூன்றெழுத்திலே வளர்ந்த மூத்தவளே, ஆன்ற புகழ் கொண்டவளே, வேந்தர் கொழு வீற்றிருந்தவளே, செந்தமிழே, வண்டமிழே, முத்தமிழே, தாய் தமிழே, உன்னை தலை வணங்கி துவங்குகின்றேன். தூதுவளை பழம் போல் பவளமேனி, செந்தமிழை எண்ணி எண்ணி சிவந்த உள்ளம், தூதுவளை பழம் போல் பவளமேனி, செந்தமிழை எண்ணி எண்ணி சிவந்த உள்ளம், வாது செய்ய மேடை ஏறி சிவந்த பாதம், நீதியுள்ள தருமனை போல் பண்பு கொண்ட கவியரங்க தலைவரை கை கூப்பி வணங்குகின்றேன். பொங்கி வரும் காவிரி போல், பொங்கி வரும் காவிரி போல், புதிய உணர்ச்சிகளை கங்கு மின்னலினை கிழித்து நார் எடுத்து, கங்கு மின்னலினை கிழித்து நார் எடுத்து, விண்மீன் பூவெடுத்து வேண்டும் சரம் தொடுத்து, பண்மீட்டும் கவிதைகளை பரவும் நெருப்பை போல், பண்மீட்டும் கவிதைகளை பரவும் நெருப்பை போல், புயலை போல் வேகமுடன் பூவை போல் மென்மையுடன், புயலை போல் வேகமுடன் பூவை போல் மென்மையுடன், செயலை தூண்டுகின்ற சீர்ச்சால் ஊக்கமுடன், பண்பை விதைத்து பயனை விளைவிக்கும், பண்பை விதைத்து பயனை விளைவிக்கும் உண்மை சொல்லேர் ஒழுகின்ற கவிஞர்களுக்கு எனது கனிவான வணக்கங்கள். காலமேகமென எழுத்துமலை பொழிகின்ற, காலமேகமென எழுத்துமலை பொழிகின்ற பாலை மொழியறிந்த எழுத்தாளர்களே, சமுதாய நோயை எழுத்தினால் சீராக்கும் மருத்துவராம் எமதருமை எழுத்தாளர் பெருமக்களுக்கு என் எழுச்சி நிறைந்த வணக்கங்கள். அன்பு பெரியோரே, அன்பு பெரியோரே, ஆன்றவிந்த சான்றோரே, அன்னையரே, தந்தையரே, சகோதர சகோதரிகளே, அன்பூற்று செல்வங்கால் இனிய விழாவெடுக்கும் விழா விழுதுகளே, பனிநீர் போல் நெஞ்சமுள பைந்தமிழின் வித்தகரே, அம்மையப்பன் அருளாளே, அம்மையப்பன் அருளாளே, அம்புவியில் வந்துதித்து இங்கு அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த இனிய வணக்கங்கள். அடியேன் பேச்சாளர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர், என்னை கவியரங்கருக்கு அழைத்த போது எனக்கு உரைநடை பேசித்தான் பழக்கம் என்றேன். என்னை கவியரங்கருக்கு அழைத்த போது நான் உரைநடை பேசித்தான் பழக்கம் என்றேன். அது என்னம்மா, உரைநடையோடு எதுகை மோனை போட்டு பேசினா கவிநடை வந்துடுது என்றார்கள். ஆக எனக்கு தெரிந்த உரைநடையை எதிகை மோனை போட்டு கவிநடையாக கொண்டு வந்துள்ளேன். காற்றிலே பிழைதான் வந்தால் காற்றினை வெறுப்பதுண்டோ, காற்றிலே பிழைதான் வந்தால் காற்றினை வெறுப்பதுண்டோ, கீட்டனும் ஒளியானாலும் களங்களை வெறுத்தல் உண்டோ, சீற்றஞ்சை குழவித்தன்னை சினப்பரோ பெற்றோர், சீற்றஞ்சை குழவித்தன்னை சினப்பரோ பெற்றோர், எந்தன் தூற்றும் கவிதை குற்றம், எந்தன் தூற்றும் கவிதை குற்றம், தூயோரே பொறுத்தல் வேண்டும். தமிழ்கடல் மீதில் இலக்கிய களத்தை கவிதை துடுப்பால் செலுத்த வந்துள்ளேன். யாவரும் என்பது எனது தலைப்பு, யாவரும் என்பது எனது தலைப்பு. யாவரும் என்றால் அனைவரும் என பொருள் கொண்டால், யாவரும் என்றால் அனைவரும் என பொருள் கொண்டால்,
யார் அந்த அனைவரும்? நான் கேட்கிறேன், யார் அந்த அனைவரும்? குடும்பத்தார், உற்றார், உறவினர், நண்பர், ஊர்க்காரன், வீதிக்காரன், உள்ளூர்காரன், வெளியூர்காரன், தெரிந்தவன், தெரியாதவன், அறிந்தவன், அறியாதவன் என்று யாவரும் இருக்கையில் உன் வாழ்க்கை உன் கையில். யாவரும் இருக்கையில் உன் வாழ்க்கை உன் கையில். யாவரும் இருக்கையில் உன் வாழ்வை வாழ்பவன் நீ. யாவரும் இருக்கையில் உன் வாழ்க்கை உன் கையில். யாவரும் இருக்கையில் உன் வாழ்வை வாழ்பவன் நீ. உன் வாழ்வின் இன்ப துன்பங்களை மேற்கொள்பவன் நீ. அனைவரும் உன்னுடன் இருக்கையில் உன் வாழ்வின் அனுபவங்களை அனுபவிப்பவனும் நீயே. உண்மைதானே? நம்மை சுற்றி யாவரும் இருந்தாலும் அவர்கள் ஆயிரம்தான் சொன்னாலும் சரி எது தவறெது என ஆராய்ந்து முழு மனதோடு முடிவை நீ எடு. நம்மை சுற்றி யாவரும் இருந்தாலும் அவர்கள் ஆயிரம்தான் சொன்னாலும் சரி எது தவறெது என ஆராய்ந்து முழு மனதோடு, மனிதா, முழு மனதோடு முடிவை நீ எடு. ஏனெனில் யாவரும் இருக்கையில் மனிதா உன் வாழ்க்கை உன் கையில். ஐயோ, அவர் பார்த்தால் என்ன சொல்லிவிடுவாரோ, ஐயோ இவர் பார்த்தால் என்ன சொல்லிவிடுவாரோ, ஐயோ அவருக்கு தெரிந்தால் என்ன ஆகுமோ, ஐயோ இவருக்கு தெரிந்தால் என்ன ஆகுமோ, அவர்கள் என்ன நினைப்பார்களோ, இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று யாவரின் நினைப்பிற்காகவும் வாழாமல் நீங்கள் நினைத்தபடி நிம்மதியாக மனநிறைவோடு வாழுங்கள். யாவரின் நினைப்பிற்காகவும் வாழாமல் நீங்கள் நினைத்தபடி நிம்மதியாக மனநிறைவோடு வாழுங்கள். மரியாதைக்காக மனமகிழ்ச்சியை மறைக்காதீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கவும் மறக்காதீர்கள். அதே மகிழ்ச்சிக்காக மானத்தையும் சுயமரியாதையையும் இழக்காதீர்கள். மரியாதைக்காக மனமகிழ்ச்சியை மறைக்காதீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கவும் மறக்காதீர்கள். அதே மகிழ்ச்சிக்காக மானத்தையும் சுயமரியாதையையும் இழக்காதீர்கள். ஏனெனில் யாவரும் இருக்கையில் மனிதா நீயாக இரு. ஆரம்பத்தில் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாகத்தான் சொல்வார்கள். ஆரம்பத்தில் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாகத்தான் சொல்வார்கள். உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீயேதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, உன் மனதை பார்த்துக்க நல்லபடி. உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீயேதான் நீதிபதி. மனிதன் எதையோ தான் பேசட்டுமே, உன் மனதை பார்த்துக்க நல்லபடி. கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால், கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு. காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கள்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு. காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கள்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு. கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி, கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி. உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி. மனசாட்சியோடு இருந்தாலே மான மரியாதையுடன் வாழலாம். யாவரும் இருக்கையில், ஏனெனில் யாவரும் இருக்கையில் உன் மரியாதை உன் நடத்தையில். காக்காய் உண்டு, நரி உண்டு, வரி கழுதைகள் உண்டு, புலி உண்டு, பூனையும் உண்டு. இப்படி மனிதனில் எத்தனைத்தான் வகை உண்டு. காக்காய் உண்டு, நரி உண்டு, வரி கழுதைகள் உண்டு, புலி உண்டு, பூனை உண்டு. இப்படி மனிதனில் எத்தனைதான் வகை உண்டு. அவரவர் வாக்கிலே போக்கிலே வாழும் வாழ்விலே தெரியும் அவரவர் யார் என்று. ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை. ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை. என்றும் அடுத்தடுத்த நடப்பும் உன் கையில் இல்லை. பாதை வகுத்த பின்பு பயந்து என்ன லாபம்? அதில் பயணம் நடத்திவிடு, மறைந்திடும் பாவம். ஆரம்பத்தில் பிறப்பு முன் கையில் இல்லை, என்றும் அடுத்தடுத்த நடப்பு முன் கையில் இல்லை. பாதை வகுத்த பின்பு பயந்து என்ன லாபம்? அதில் பயணம் நடத்திவிடும், மறைந்திடும் பாவம். நாளை பொழுது நமக்கென்று தன்னம்பிக்கையோடு வாழ்க. அதை நடத்த ஒருவன் உண்டு, அவனை கோவிலில் காண்க. நல்ல வேளை நமக்கும் பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க. எந்த வேதனையும் மாறும் காலப்போக்கில் நினைவில் கொள்க. எந்த வேதனையும் மாறும் காலப்போக்கில் அதை நினைவில் கொள்க. கடவுள் நமக்கு கொடுத்த அருமையான மனித வாழ்வை
அனுபவித்து மகிழ்வோடு வாழ்க. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதே. போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று துணிவோடு செல்க. ஏனெனில் யாவரும் இருக்கையில் மனிதா உன் வாழ்க்கை உன் கையில். இறுதியாக ஒரு சின்ன தகவல் என்னோட நடையில நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் கவிதை நடை, நான் எதற்காக இந்த யாவரும் என்கின்ற தலைப்பை இப்படி பேசினேன் என்கின்ற ஒரு நிகழ்வை மட்டும் பதிவு செய்து கொள்கிறேன். சுருக்கமா, ஓகே. ஏற்கனவே இந்த யாவரும் என்கின்ற தலைப்பில் பேச வைத்திருந்த கண்டென்ட் வந்து வேற. ஆனா நேத்து நடந்த ஒரு சம்பவம் என இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதிகாலையில மாத்திடுச்சு. அப்படி என்ன ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா, முகநூலிலே ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் சின்னதாக. ஒரு நகைச்சுவை உணர்வோடு, மனிதனுக்கு நகைச்சுவை உணர்வு என்பது இயல்பு, ஆக ஒரு நகைச்சுவை உணர்வோடு ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியே அதில் வந்து நான் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் சிரிப்பாக அதனை வெறும் நகைச்சுவை உணர்வோடு எடுத்துக்கொண்டு சிரித்து விட்டு கடந்து விட்டார்கள். ஆனால் சிலர், ஏமா நீங்களே இப்படி போட்டுட்டீங்க, ஒரு நல்ல பேச்சாளர், நீங்கள் இப்படி போடலாமா அப்படின்னு சொல்லி என்ன ஒரு நாலு பேர் கேள்வி கேட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்களுக்கு ஒரே பதில், பேச்சாளருக்கு நகைச்சுவை உணர்வும் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். ஆனால் அதன் பிறகு எனக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. இந்த ஸ்டோரியை டெலிட் பண்ணலாமா, இல்லை அப்படியே விட்டுறலாமா, அப்படின்னா நம்ம தப்பாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே அந்த உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு ஒரு தெளிவு கிடைத்தது. அதாவது, மற்றவர்களின் நினைப்பிற்காக நம் வாழ்வின் சிறிய சிறிய மகிழ்ச்சிகளை நாம் ஏன் இழக்க வேண்டும்? நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இயல்பு. ஆக மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நம்முடைய வாழ்வினுடைய சிறிய சிறிய அந்த மகிழ்ச்சிகளை நாம் எதற்காக இழக்க வேண்டும்? மற்றவர்களின் நினைப்பிற்காக நம் வாழ்வின் பெரும் மகிழ்ச்சி பாதையை நாம் ஏன் மாற்றிக்கொள்ள வேண்டும்? இறைவன் கொடுத்திருக்கும் இந்த மனித பிறவியை உங்கள் உணர்வுகளோடு உறவுகளோடு மகிழ்ச்சியாக நீங்கள் நீங்களாகவே இருந்து இந்த அற்புதமான வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, நான் பேசியது உரைநடையா கவி நடையா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் சொல்லிய கருத்து நடை உங்களுக்கு புரிந்திருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.